ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரிக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ஏலகிரி விசிட் பண்ணும்போது ஃபண்டேரா பார்க், பேர்ட்ஸ் பார்க் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே என்ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பேர்ட்ஸ் பார்த்துட்டு பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் காம்போ, கிங் காம்போ இது மாதிரிலாம் நிறைய காம்போஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபிஷ் பா, அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, அதுக்கப்புறம் ட்ரெயின் ரைட் இது மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 அடல்ட்ஸ் வந்து போயிருந்தோம். ஸோ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ 5 இயர்ஸ் பிஃபோர் இருக்க கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு நார்மல் இது, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் காம்போ வந்து எடுத்திருந்தோம். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன எக்ஸாட்டிக்காக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ உள்ளே போனதுமே நிறையா ரேபிட்டோட வெரைட்டிஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, எதுவுமே வந்து அந்த கேஜுக்கு வெளியே இருந்து பார்க்கல, எல்லாமே கேஜுக்குள்ளேயே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஜில்லும் அது மாதிரி தான், ரேபிட், பூனை இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு அது கூடவே வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டா, உள்ளே போயிட்டு அது தூக்கி விளையாடிட்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்தா. ஜில் தங்கம் ஏ தூக்கிடுச்சுடா இக்னிஷ், அவளுக்கு தெரிது தூ வீடியோ ரேபிட்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. பெருசாக எந்த ரேபிட்மே வந்து ஆக்டிவாக இல்லை, ரொம்ப லேசியாக தூங்கிட்டு அப்படி தான் வந்து இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புறா வந்து பார்க்க போயிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் புறா வந்து நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜில் அண்ட் லக்ஷிதா வந்து பாருங்கள், பயங்கர எக்ஸைட்டாக வந்து இருந்தாங்க. ஜில்லு ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தான்னா லக்ஷிதா வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கா, அவள் பயந்து இருந்தால் ஜில்லு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இருந்தா. ஜில்லுக்கு வந்து பூனைனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்கே ஒரு அழகான ஒரு பூனை ஒன்று இருந்துச்சு. ஸோ அது கூடவே வரணும், அதை தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டக் வந்து ஃபீட் பண்ண போயிட்டோம். ஸோ ஃபுட்டு வந்து அவங்களே தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம கையில் இப்படி வச்சோம்னா டக் வந்து அழகாக அது வந்து ஃபீட் எடுத்துக்கும். ஸோ அடுத்து இந்த கலர் கோழி குஞ்சை தான் வந்து பார்க்க போனோம். ஸோ இதை பார்க்கும்போது நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வந்து வந்துச்சு. ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி கலர் கோழி குஞ்செல்லாம் வாங்குவோம். ஸோ ஒரு கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா அப்படின்லாம் சொல்லி நிறைய வாங்குவோம். ஸோ இதுக்காக தனியாக வீடெல்லாம் கூட நாங்கள் வந்து கட்டி வச்சுருந்தோம், பட் எல்லாமே வந்து உடனே செத்து போயிடும். ஸோ அதோட மெமரிஸ்லாம் வந்துச்சு. லக்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்து ஒரு மாதிரி மைண்ட்லாம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்தால், அவள் பெருசாக வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை. ஸோ அவளோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவளை பயங்கரமாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ணல. வாமா போகலாம் பயந்துக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாள். ஆனால் ஜில்லு வந்து அப்படி கிடையாது, பயங்கர எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளுக்கு க்ரீன் கலர் கோழி வந்து கையில் வந்து ஃபீடு எடுத்துக்கலையாமா, அதுக்கு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு ஃபீடு வாங்கிக்கிட்டே இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜில்லு வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, லக்ஷிதா வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணவே இல்லை. உடுறாங்க
கிரீன் கலரா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனிமல்ஸ் தான் வந்து பார்க்க போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டாக் தான் வந்து வச்சுருந்தாங்க, டாகு கோட் இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அந்த டாகுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதோட வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே எதுவும் பெருசாக போட் கூட வந்து வைக்கல, அதுவுமே வந்து ரொம்ப லேசியாக அப்படியே தூங்கிட்டு தான் இருந்துச்சு. பெருசாக எதுவுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணல, எல்லாமே வந்து பெட் ஃப்ரெண்ட்லி தான், நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படி தான் வந்து சொன்னாங்க. பட் எதுவுமே வந்து ஆக்டிவாக கிடையாது, நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர்ட்ஸ் வாக் தான் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட். ஸோ அதோட பாத்வே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக குட்டியாக ஒரு லேக்லாம் வந்து இருந்துச்சு. அந்த வியூவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு பாத் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச், கோட், அதுக்கப்புறம் டக்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேர்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போதே நம்மளுக்கு வந்து ஃபீட் வந்து கொடுத்துட்டாங்க, ரொம்ப கம்மியான ஃபீட் தான் வந்து கொடுத்தாங்க. எக்ஸிட் ஆகிற வரைக்குமே நம்மளுக்கு அதே ஃபீடு தான். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பேர்ட்ஸுமே வந்து பெருசாக எங்ககிட்ட வந்து வரவே இல்லை. ஸோ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு முன்னாடி வந்ததுனால அவங்க நிறைய ஃபீட் கொடுத்துட்டாங்க போல இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல ஃபீட் எடுத்துக்கிட்டு ஸோ அவங்கவுங்க பிளேஸில் வந்து இருந்தாங்க, எங்ககிட்ட வந்து வரல. யூஸ்வலாக வந்து நம்ம ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பேர்ட்ஸ் வரும், கையில் உட்காரும், ஷோல்டரில் உட்காரும், தலையிலலாம் உட்காரும், ரொம்ப பெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த இது வந்து கிடைக்கவே இல்லை. நாங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணோம் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும், அது வந்து கையில் வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் எந்த பேர்ட்ஸுமே வந்து கிட்ட வரவே இல்லை. ஜில்லெல்லாம் கேஜுக்குள்ளே இறங்கிட்டு கிட்டேயே போய் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ கூட வந்து எந்த பேர்ட்ஸுமே வந்து வரல. ஸோ நாங்களும் வந்து விட்டுட்டோம். ஸோ எங்கள் கேஜ் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போதே அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்க கத்துறத இவங்களுக்கு கொஞ்சம் ஃபீடு கொடுறீ நந்தினிக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேஜ்குள்ளே வரும்போது இங்கே வேறு வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஃபீடாச்சு எடுத்துக்கிச்சு, அதுக்கு முன்னாடி இந்த கேஜில் வந்து ஃபீட் கூட எடுத்துக்கல. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, அட்லீஸ்ட் ஃபீடாச்சு எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜில்லு வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணால் அந்த பேர்டு வந்து கையில் உட்கார வைக்கிறதுக்கு ஃபீடெல்லாம் கொடுக்குறா, என்னென்னமோ பண்ணுறா, கேஜ்குள்ளே இறங்குறா, கீழே என்ன இருக்குது மேலே என்ன இருக்குது எதுவுமே அவள் பார்க்கவே இல்லை. பயங்கரமாக ட்ரை பண்ணால் பட் வந்து எந்த பேர்டுமே வந்து வரல, எல்லாம் பயந்து பயந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு. இல்லை கேமராமேனை பிடிச்சிட்டீங்க, எங்கே இருப்பீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு ரூம்குள்ள வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரட் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து போச்சு. அதோட கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பராக பயங்கர அட்ராக்டிவாக வந்து இருந்துச்சு. அண்ட் ஒரு க்ரீன் கலர் பெரிய பேரட்டுமே வந்து வச்சுருந்தாங்க, அந்த பேரட்டுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே போச்சு. பட் ஜில்லுக்கிட்ட மட்டும் வந்து வரவே இல்லை, அது குட்டி பசங்கிட்ட வந்து வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல, அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. கிட்ட வர மாட்டேன். வேணாமா? வேணாமா? குட் பை, குட் பை.
கை மேல உட்கார இப்போ. இங்க வந்து ஒரு மூணு பேரட் வந்து நம்ம கிட்ட வந்ததுனால எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி ஆனாங்க. அட்லீஸ்ட் நம்ம கொடுத்த காசுக்கு இதாச்சு நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாத்வே பாருங்க எவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு என்னமோ வேற ஒரு உலகத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நிஜமாவே. ஸோ எல்லாருமே வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மக்காவோ பேர்டு வந்து கையில் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும், அது வந்து கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பட் நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிஃப்ட் வைஸ் வந்து ஸ்பிட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஒயிட் வித் பிங்க் பேர்டு தான் வந்து கையில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டாங்க, அது அதோட இஷ்டத்துக்கு வந்து விட்டுட்டாங்க. அண்ட் அது ஃபீடுமே எடுத்துக்கனால இப்போ கூப்பிட்டா கூட வந்து வரவே இல்லை. ஸோ இந்த பேர்டு வந்து கையில் வாங்கினதே வந்து ரொம்ப ஹாப்பியாக நிறைய ஃபோட்டோஸுமே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதில். ஸோ பேர்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு பயங்கரமாக பசி எடுத்துச்சு. அப்படி பக்கத்தில் கேஃபட்டேரியாவுமே இருந்துச்சு. ஸோ கேஃபட்டேரியாவில் வந்து தேவையான ஸ்நாக்ஸ் ஜூஸஸ் இதெல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பசிக்கு வந்து டேஸ்டியாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸிட் ஆகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ரெப்டைல் ஸ்னேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பயம், அதனால் அதோட கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் எடுக்கலை, உள்ளே போய் பார்க்கவும் இல்லை. இதுவே வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் இதோட வந்து முடிச்சு. So, இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.